ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் டாக் டெவலப்பர்ஸ், கோ ஸ்பான்சர்ஸ் லலிதா ஜுவல்லரி, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் எனர்ஜி பார்ட்னர் பாரிஸ் ஸ்வீட் கேர். மிக முக்கியமான ஒரு விஷயம், சாதனையாளர்களுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னா, அவங்க வந்து மற்றவர்களுக்கு அவர்களை போல வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் சரி, வேறு ஃபீல்டில் அந்த விருதை கொடுப்பதற்கு வந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு உரிய அந்த ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க. அது குழந்தைகளாக இருக்கும்போது அந்த ரெஸ்பெக்ட் வந்து 100 மடங்கு உயரும். ஏன்னா இனி வரப்போகும் அந்த ஜெனரேஷனுக்கு சொந்தக்காரர்களாக அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுப்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவங்க இப்போ நான் அடுத்து அழைக்க போகும் இந்த விருதை கொடுக்க போகும் அந்த சாதனையாளர், அவர் முதல்லயே வந்து ஒவ்வொரு குழந்தையும் விருது வாங்கும் பொழுது சந்தோஷமாக, ஏதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக வயக்கம் மாதிரி, தன்னோட குழந்தைங்க அந்த பரிசு வாங்குற மாதிரி அவங்க சந்தோஷத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 50 குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவாலயா. இதில் எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் என்னென்னா, என்னோடய பேர் தான் அவருக்கும், திரு முரளி. ஆனால் அவர் செய்த சாதனை வந்து மிகப்பெரிய சாதனை. நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான், அதை படிக்கிறதுக்கு வந்து நிறைய நேரம் வேணும். திரு வி முரளிதரன் அவர்கள், முரளிதரன் இஸ் அ ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் சேவாலயா, ரெஜிஸ்டர்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சேவாலயா சார்பாக அவங்க செஞ்சிட்ருக்கிற விஷயங்கள் நிறைய, கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு எஜுகேஷன், வெல்ஃபேர் ஆஃப் த பூவர் அண்ட் டெஸ்டிடியூட் சில்ட்ரன் அண்ட் எல்டர்ஸ், ஹெல்த் சர்வீசஸ், ரூரல் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணிட்டுருக்காரு. அண்ட் நிறைய அந்த வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு. நிறைய வீடு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ ஹோம்ஸ் ஃபார் த டெஸ்டிடியூட் சில்ட்ரன் அண்ட் எல்டர்ஸ் வீடு கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய அந்த சோஷியல் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 33 வருட கேரியரில் த்ரூ சேவாலயா ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு 40+ வில்லேஜஸ் ஃப்ரம் 100% சைல்டு லேபர் டு 100% லிட்ரஸி த்ரூ குவாலிட்டி எஜுகேஷன். அண்ட் 4500க்கும் மேலே இருக்கிற ரூரல் குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் 265,000 பேருக்கு அந்த ஹெல்த் கேர், ஃப்ரீ ஹெல்த் கேர் எல்லாமே அந்த ஃப்ரீயாக யாருக்கு வந்து விஷயங்கள் போய் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து அவர் செஞ்சுருக்காரு. அதை நினைக்கும்பொழுது எங்களுக்கு மிக 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 பெருமையாக இருக்கிறது. இந்த அடுத்த விருதை இங்கே தர வருகை தந்திருக்கும் சேவாலயா திரு முரளிதரன் அவர்களை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தரவாக வருகின்ற வரவேற்கிறோம். இப்போ அந்த அடுத்த விருது யாருக்கு அப்படிங்கிறத ஏவி மூலமாக பார்க்கலாம். சார் ஒரு சூப்பர் ஸ்டார் நினைக்கிறேன், சாருக்கு பயங்கர விசில் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ்லாம் நிறைய வந்திருக்காங்க. ஸோ ஹாப்பி டு சி யூ லவ்லி சைல்ஸ். இன்னொரு தடவை நீங்கள் சாருக்காக விசில் அடிங்க, கைத்தட்டுங்க. வாவ், தட்ஸ் இட், தேங்க்யூ சார். என் பேர் முரளி, அதனால் எனக்கும் சேர்ந்து கைத்தட்டலாம்னு வச்சுக்கலாமா? தேங்க்யூ சார், லவ் யூ சார். இப்போ ஆடியோ பட்டாமூச்சி மாதிரி துருதுருவென்று சுறுசுறுப்பாக சிறகடிக்கும் கேசிகா மனோகருக்கு சின்ன வயதில் இருந்தே நாய்கள் என்றால் மிகவும் பிடிக்குமா? சின்ன வயசுல இருந்தே ஐ வாஸ் சரௌண்டட் வித் a lot of animals, fish, dogs, cat and so எனக்கு எப்பவுமே வந்து animals னா ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் லைக் added thing in my life. என்னால animals எல்லாம் இருக்க முடியாது. ஒரு முறை Heaven for Animals அமைப்பு நாய்க்குட்டிகளை தத்து கொடுக்கும் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. அந்நிகழ்ச்சிக்கு கேசிகா சென்றபோது அதுவரை ஒரு நாய்க்குட்டி கூட தத்து போகாத நிலையில் கேசிகா மேடை ஏறி பேச தொடங்கினார். அவரது பேச்சு சாமர்த்தியத்தால் அடுத்தடுத்து 10 நாய்க்குட்டிகள் தத்து எடுக்கப்பட்டன. இதையடுத்து கேசிகாவை தங்களது அமைப்பில் இணைத்துக் கொண்டனர். நாங்க வந்து டெய்லி பேஸ்ல 4000 டாக்ஸ் க்கு ஃபீட் பண்றது மட்டும் இல்லாம, we recently created a world record by vaccinating 1111 டாக்ஸ். மேலும் தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக தெருநாய்களுக்கென கிளவுட் கிச்சன் ஒன்றையும் நடத்தி அதன் மூலம் உணவு தயாரித்து தெருநாய்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் நாய்களை தத்தி எடுக்க விரும்புபவர்களுக்கு அதற்கு தேவையான உதவிகளையும் செய்கிறார் கேசிகா. அது மட்டுமல்ல, மிருகவதை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேட்டு வருபவர்களுக்கு சட்டப்பூர்வ ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது. தற்போது 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியான கேசிகா KS கிச்சன் என்ற பேக்கரி நிறுவனத்தின் உரிமையாளரும் கூட. மிருகங்கள் நலனில் அக்கறையுடன் செயலாற்றும் சமூக ஆர்வலரான கேசிகா மனோகருக்கு யுவசக்தி விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி.
தேங்க்யூ முரளிதரன் சார், தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங் ஸோ லாங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ரெண்டு ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்களா சார், எத்தனையோ கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு உதவி புரிஞ்சிட்ருக்கிற முரளிதரன் சார், எத்தனையோ கஷ்டப்படுற விலங்குகளுக்கு உதவி புரிகிற நம்மளுடைய கேஷிகா. இனிமேல் யாருமே நீ என்ன மிருகமா அப்படிலாம் திட்டவே முடியாது, திட்டினீங்க கேஷிகாவோட ஃபேஸ் ஞாபகம் வந்துடும். அண்ட் ஷீ இஸ் டூயிங் சச் எ வண்டர்ஃபுல் சர்வீஸ். அண்ட் முரளிதரன் சார், உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. சங்கரா டிவி மற்ற தொலைக்காட்சிகள் வந்து முழுக்க முழுக்க மாறுபட்டு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ப்ரோக்ராம்ஸை நாள் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு இந்த யுவசக்தி அவார்ட்ஸ் அப்படின்னு இப்படி தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப சின்ன வயசுலேயே மிகப்பெரிய சாதனைகளை செய்த குழந்தைகளையெல்லாம் மேடை ஏற்றி அவர்களுக்கெல்லாம் இன்றைய ஒரு கௌரவத்தை இங்கே கொடுப்பது அப்படிங்கிறது சங்கரா டிவியை ரொம்ப பாராட்டணும். இந்த குழந்தைகளுடைய இந்த பெருமைகள்லாம் பார்க்கும்போது பேச ஒன்றும் இல்லை, எனக்கு பேசுறதுக்கான விஷயமே ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு மிக பிரமாதமான வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ரொம்ப பொருத்தமாக காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடின மகாகவி பாரதியாருடைய அடி ஒற்றி நாங்கள்லாம் சேவை செஞ்சிட்ருக்கோம். அந்த வகையிலே இங்கே நாய்களுக்காக வேலை செய்திருக்கிற இந்த குழந்தைக்கு ஒரு விருதை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருமையான விஷயம். நன்றி சார். சார், அந்த அந்த ஜெனரேஷன் சார், நீங்கள் வந்து அதை நம்ம மொத்தம் ஒவ்வொருத்தரையும் சொல்கிற மாதிரி தான் சார், நீங்கள் வந்து ஆல்ரெடி யூ அச்சீவ்டு மெனி திங்ஸ். இந்த குழந்தைங்க இப்போ அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தருணத்துலையும் வந்து ஐயோ அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த டிமோட்டிவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறது. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை பார்க்கும்போது உங்கள் கையால் அந்த விருதுகள் வாங்கும்போது அவங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்கும். ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் கேஷிகா மனோகர், ஃபியூ வேர்ட்ஸ். Hi all, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ சங்கரா டிவி ஃபார் ரெக்கக்னைசிங் மீ. I definitely consider this as a fantastic privilege. And sir, kaiyala award vaangradhukku romba kuduthu vechirukkom, because like generations ah indha madri social work pannonradhukku I think we all are examples. Like humans ku help pandradha irukkatum, animals ku help pandradha irukkatum, edha irundhalum like manasara pandradhu dhaan point. So indha edathila naan endu pesiitt irukkena adukku ore or reason vandhu என்னோட parents. And yeah, ஸோ எங்களோட என்ஜிஓ பற்றி பேசணுன்னா, வி ஃபீட் ஆல்மோஸ்ட் 4000 டாக்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ். வி கிவ் ஃப்ரீ லீகல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஆல் அனிமல் குவாலிட்டி கேசஸ். அண்ட் ரீசெண்டாக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய மற்ற விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி செக் இஸ் அவுட். அண்ட் யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சேவாலயாலுமே அனிமல்ஸுக்கான ஒர்க் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கோஷாலா வச்சுருக்கோம், அதாவது வயது முதிர்ந்த பசுமாடுகள், பால் கறக்காத பசுமாடுகள். இட்ஸ் அ ஓல்டேஜ் ஹோம் ஃபார் கவுஸ். அந்த மாதிரி கோஷாலா அமைத்து அந்த மாதிரி மாடுகளை பராமரித்து வருகின்றோம். அது தவிர சேவாலயம் மூலமாக நிறைய மரங்களை நட்டு கிட்டத்தட்ட 5000 மரத்துக்கு மேலே அந்த ஈராடு நட்டுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு எர்லி மார்னிங் ஒரு ஹாஃப் அன் அவர், ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்திங்கன்னா பிரமாதமான மியூசிக். அது இந்த நம்ம டிசம்பர் கச்சேரிலாம் கிடைக்காத மியூசிக். கிட்டத்தட்ட ஒரு 5000 பறவைகள், இந்த பறவைகள்லாம் அங்கே தானாக வந்துருது. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு பிரமாதமான சவுண்ட் இருக்கும். நிறைய குரங்கு இருக்கு, பாம்பெல்லாம் கூட இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ திங்க் கேஷிகா வந்து ஏதோ நாய்க்குட்டிலாம் எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். தட்ஸ் கிரேட். ஆனால் ஒன்று கேஷிகா, உங்களை இப்போ நாங்கள் அனுப்ப போகிறது ஏன் தெரியுமா? தட் இஸ் கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு யாரோ இங்கே வந்திருக்காங்க. அது யாருங்கிறது எனக்கு தெரில, பார்க்கலாமா? பார்ப்போம்மா. இது வந்து அப்படியே ஒரு 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 இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபேக் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, உண்மையான சர்ப்ரைஸ். உண்மையாகவே உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அஜய் அண்ட் ஹர்ஷிதா. ஓ, தட்ஸ் கிரேட். உங்களுக்கு தெரியுமா இப்போ வர போறாங்கன்னு? தெரியாது இல்ல, எனக்கு ஒரு கெஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, நாங்க மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது, பிகாஸ் அவங்க இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க எங்க வீட்ல இருந்து, குவைட் ஃபார் அவே. ஸோ அதனால எனக்கு கூப்பிடணும்னு தான் இருந்துச்சு, பட் நான் இன்வைட் கூட சென்ட் பண்ணல, பிகாஸ் அவங்களுக்கு ஒர்க் இருக்கோ வர முடியாதுன்னு தெரியும். சரி, எதுக்கு கூப்பிட்டு அசிங்கப்பட்டுட்டுன்னு கூப்பிடாம இருந்தா கடைசியில வந்துட்டாங்க. ஸோ யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யா, தேங்க்யூ சோ மச் சங்கரா டிவி ஃபார் திஸ் அமேசிங் சர்ப்ரைஸ். பாத்தீங்களா, குழந்தைங்க வந்து எப்பவுமே போய் சொல்ல மாட்டாங்க, அதனால அந்த அவளுக்கு தெரியாமவே தான் உண்மையால அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. பட் நாங்க பிரமிப்புக்கு கூடிய விஷயம் என்ன தெரியுமா, எல்லா குழந்தைகளுமே எவ்வளவு ஒரு கான்பிடென்ட்டா பேசுறாங்க சார். இவங்க அவார்டு அந்தந்த அந்தந்த ஃபீல்டில் அவார்டு
வாங்கிறது அவங்க அச்சீவ் பண்ணுறது வேற. பட் ஐ எம் சீயிங் கான்ஃபிடன்ஸ், எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, அழகாக வந்து அதை அதை கன்வே பண்ணுறாங்க இந்த இந்த வேர்ல்டுக்கு. வி ஆர் ரியலி ப்ரவுட். அண்டு வேற ஏதாவது சொல்லணுமா அவங்ககிட்ட? தேங்க்யூ சங்கரா டிவி ஃபார் இன்வைட்டிங் அஸ். வி ஆர் சோ ப்ரவுட் ஆஃப் கேஷு ஆக்சுவலி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அவார்ட் வாங்கின எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். யா தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அந்த சர்ப்ரைஸ் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டது இணங்க. அந்த குழந்தைக்கு சொல்லாமையே கடைசி வரைக்கும் அந்த சர்ப்ரைஸாகவே வச்சுக்கிட்டு இந்த சர்ப்ரைஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 முரளிதரன் சார், தேங்க்யூ கேஷிகா. இன்னும் நிறைய நிறைய குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து ஓகே, ஐ திங்க் கேஷிகா வந்து கூடிய சீக்கிரம் அவங்க சேவாலயில் போய் அங்கே இருக்கிற பாம்பு எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. என்னம்மா? அவங்க கிட்ட இருக்கிற எல்லா அனிமல்ஸும் கூட்டிட்டு வந்துடுறோம் நாங்க. ஆஹா, அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ கேஷிகா, தேங்க்யூ முரளிதரன் சார்.